வெல்கம் டு யம்மி டம்மி கிச்சன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஈஸியான கம்பு கேக். அதாவது கம்பு மாவு வச்சு பண்ணக்கூடிய ஒரு கேக். சோ இந்த கேக்குக்கு வெறும் 5 இன்கிரிடியன்ட் தான். பட்டர் கிடையாது, மைதா மாவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கம்பு மாவு வச்சு பண்ணக்கூடிய கேக். சோ ரொம்ப ஹெல்தியான கேக், ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும். இந்த பர்டிகுலர் கேக் வந்து நான் மாஸ்டர் செஃப் டெஸ்ட் கிச்சன்ல செஞ்சு பார்த்த ஒரு ரெசிபி. சோ ரொம்ப சூப்பரா வந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். 60 கிராம் கம்பு மாவு, 50 கிராம் சுகர், 20 ml பால், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து அவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்க. வந்து ஒரு 4.5 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். இது வந்து ரிமூவபிள் பாட்டம் உள்ள பேன், இது வந்து ஒரு சின்ன சைஸ் பேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரிமூவபிள் பாட்டம்னால ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் பார்ச்மெண்ட் பேப்பரை கீழே மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ண முடியாததுன்னா நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு சைடில் ஆயில் வச்சு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு இந்த முட்டை வந்து நல்ல ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஃப்ராத்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து காஸ்டர் சுகர். நீங்கள் வந்து நார்மல் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பவுடர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா விப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கம்பு மாவை வந்து ஒரு அரிப்பில் போட்டு இதில் வந்து சலிச்சிடலாம். இதை வந்து மெல்லமாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. நம்மளோட மிக்சர் ஹாஃப் ஃபோல்ட் பண்ண உடனே நம்ம இதில் வச்சிருக்கிற 20 ml பால் ஆட் பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். கேக் வந்து எனக்கு டோட்டலாக 30-35 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி உங்கள் பேன் சைஸை பொறுத்தும் டைமிங் வந்து மாறும். ஸோ பார்த்துட்டே இருங்க. குக் ஆகிடுச்சுன்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு டூத்பிக் எடுத்து உள்ளே விட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா டூத்பிக் க்ளீனாக வரும். க்ளீனாக வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ கேக்கை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக எடுத்துட்டு கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஸோ நம்மளோட கம்பு கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளாக பண்ணக்கூடிய கேக். இது வந்து நீங்கள் கம்பு மாவில் மட்டும் இல்லை, தெனை அரிசி, வரகரிசி, குதிரவாளி அரிசி, எந்த அரிசியையும் லைட்டாக வறுத்துட்டு நைஸாக பவுடர் பண்ணி லைட்டாக சலிச்சுட்டு அந்த மாவை வச்சு கூட நீங்கள் கேக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த கேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் குட்டீஸ் வந்து கேக்குன்னு கேட்கும்போது இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட ஃபுல் ரெசிபி yummytummyaarthi.com இருக்குது, கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.